Sri Sai Ram, pronounced to the lotus feet of Sri Sathya Sai Ma. Sai Ram, nama part 42 பார்க்குறோம். இதில் வந்து சுவாமி மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெயிலில் இருக்க கைதிகளுக்கு எல்லாமே சுவாமி வந்து எப்படி அடக்கலாம் கொடுக்குறாங்க, அவங்கள எப்படி திருத்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பட்டு போன மரத்துக்கு கூட உயிர் கொடுக்குற சக்தி வந்து நம்ம சுவாமிக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் வாழ்க்கையை வெறுத்து இருக்கிற அந்த கைதிகளுக்கு சுவாமி வந்து ஒரு மறு வாழ்வு கொடுக்குறாங்க. ஸோ சுவாமி எது மூலயமா கொடுக்குறாங்க அப்படின்னா, சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜெயில் கைதிகளுக்கு வந்து ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஜெயிலில் ரொம்ப ஹார்டான வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிற ஸ்டேஜ். அப்போ வந்து சுவாமி அவங்களெல்லாம் இப்போ சந்திச்சு அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் சுவாமி ரொம்ப அன்பாக விசாரிச்சு எழுதும்போது எப்படி ஒரு தெய்வம் வந்து இந்த அளவுக்கு அன்பாக இருக்க முடியும்னு எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் மூலயமா நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒருத்தர் வந்து கொலை பண்ணவர் ஒருத்தர் வந்து கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு, போலீஸ்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சிடுறாரு. அவர் தப்பிச்சு எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி எங்கே போகிறாருன்னா ஹிமாலயாஸ் போயிடுறாரு. போயிட்டு அங்கே வந்து அந்த காவி உடையினா போட்டுக்கிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அங்கே இருக்க அந்த சாதுக்கள்னா வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவரை போல் தப்பு பண்ணிட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் நல்ல ஒரு சாதுகள்லாம் பார்த்து அவங்க மூலயமா அட்வைஸ்னால் கேட்டு அப்புறம் சுவாமியை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி புட்டப்படுத்தி ஒரு நாள் சுவாமியை பார்க்க வராரு. சுவாமியை பார்க்க வரும்போது சுவாமி வந்து அவரை கூப்பிட்டு பேசுகிறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ கொலை பண்ணியிருக்க, தப்பு பண்ணியிருக்க, தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனையை வந்து அணிவிக்கணும், அணிவிக்காமல் இப்படி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தப்பு, அதுவும் காவி உடை போட்டுட்டு சுற்றுறது மிகப்பெரிய தப்பு. ஸோ அது சுத்தமாக இருக்கவங்க மத்தில தான் போடணும் அப்படின்றத சுவாமி சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுனா நேராக போய் போலீஸில் சரண்டர் அடைஞ்சிரு, அங்கே வந்து உனக்கு ஆயுள் தண்டனையோட இல்லை வந்து தண்டனையை குறைச்சா கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக தூக்கில் போடாத அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனால் சுவாமி சொல்கிறபோது இப்படி இந்த அளவுக்கு கன்ஃபார்மாக சுவாமி சொல்லும்போது நம்ம கேட்கணும், ஏன்னா அவர் அந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் முன்னேறிட்டார், சுவாமி மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரின்ட்டு சுவாமி மேலே நம்பிக்கை வச்சு சுவாமி அதை மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க, நீ போயிட்டு வா, உனக்கு ருத்ராட்ச மாலை தரேன் அப்படின்றது சுவாமி சொல்லியிருக்கனால அவர் என்ன போயிடறாரு, இந்த மாதிரி போலீஸில் போய் சரண் அடைஞ்சிடறாரு. பட் ஆனால் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க, டிக்ளேர் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கன்னா அவங்க ரூல்ஸ் படி என்ன ஆயிடுதுன்னா, அந்த தண்டனை இருக்கவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆயுள் காலம் வந்து அந்த தண்டனை காலம் வந்து குறைக்கப்பட்டது. அதே மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி அவர் ரிலீஸ் ஆயிடுறாரு. அதே மாதிரி சுவாமியை பார்க்க வராங்க, சுவாமி பிளெஸ் பண்ணி அந்த ருத்ராட்சியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கைதியை சுவாமி வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த சக்தி வந்து யாருக்கு இருக்கும்னா சுவாமியால் மட்டும்தான் முடியும். சாய் ராம, ஒரு குளத்தில் வந்து நிறைய தாமரைகள் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை பார்த்து நல்லா விரிஞ்சு அழகாக வெளியே வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் வந்து சில தாமரைகள் தான் இருக்கும், எல்லா தாமரைகளும் வராது. ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லா தாமரைகளும் நல்லா மலர்ந்து வரும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நாட்கள் வித்தியாசப்படும், ஒரே நாளில் எல்லோரும் வந்துட முடியாது, நாட்கள் வித்தியாசப்படும், ஆனால் கண்டிப்பான முறையில் நம்மளால் செய்ய முடியும், நான் பண்ணுவேன், எல்லாரையும் மாற்றி காமிப்பேன் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தாமரைக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நாட்கள் இருக்குது அவங்கள மாறி கம்ப்ளீட்டாக வர்றதுக்காக. ஸோ சுவாமி அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கைதி வந்து அவன் மனைவியோட சண்டை போட்டுட்டு அந்த மனைவியை வந்து தெரியாதனமாக அவர் கொண்டுறாரு. அது கொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து தானும் செத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மருந்து சாப்பிட்டுட்டு அந்த மனைவியை கொண்டுறாரு. ஆனால் அந்த மருந்து ஒர்க் ஆகாமல் அவர் தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் குலைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த கத்தி அதை மாத்திரம் இல்லாமல் கத்தி வச்சு அவர் வந்து அவர் செல்ஃபாக வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுலேயும் அவர் சக்ஸஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போட்டு பொழைச்சி அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ்லாம் நடந்து அவரை ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அவர் அது ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி புரியுது. அப்போ சுவாமியோட லெட்டர், அப்போ அந்த ஜெயில் கைதிகள்லாம் வந்து சுவாமியை பற்றி எல்லாரும் சொன்னோன்னா அந்த லெட்டர்னா படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பித்து சுவாமிக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதினோன்னா அது சுவாமியை போய் ரீச் ஆகுது. சுவாமியோட புக்ஸ் எல்லாம் படிக்க இவர் மனசு எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அதை பார்த்த சுவாமி வந்து அங்கேருந்து ஒரு லெட்டர் இவருக்கு வந்து பர்டிகுலராக சுவாமி எழுதி அனுப்புகிறாங்க. இதை அனுப்பிச்சோன்னே அவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சீதா மாதாவுக்கு வந்து எப்படி அந்த ராமரோட மோதிரம் கிடச்சோன்னே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த கைதிக்கு வந்து சுவாமியோட லெட்டர் கிடச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக அதை எடுத்துக்கிட்டு அவர் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிறார். அதே மாதிரி நேபாளில் சேர்ந்த ஒரு கைதி வந்து அவரும் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆயுள் தண்டனை,
ஒரு வந்து தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஒரு கைதி, அவரும் வந்து சுவாமியோட இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா உருவத்தை வந்து மனசில் பதிச்சுக்கிறாரு, மானசீகமாக சுவாமியை குருவாக எடுத்துக்கிறாங்க. அதை நான் உங்களை தான் தெய்வம்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், நான் என்னை திருத்திக்கிறேன்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாற்றிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாற்றிக்கிட்டு சுவாமியை வந்து மனசில் நினைச்சோன்னா என்ன ஆகுதுன்னா அவரும் கம்ப்ளீட்டாக மாறிடுறாரு, சுவாமி டிவோட்டியாக மாறிடுறாரு, சுவாமியோட பிளெஸிங்ஸும் அவருக்கு கிடைக்குது. சுவாமி நீங்கள் வந்து என்னோடய இதயவாசி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுவாமி கையில் லெட்டர் எழுதுறாரு, சுவாமியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சாய்ராம் சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்டனை இந்த மாதிரி கைதிகள்னா இந்த மாதிரி உருவானதுக்கு காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தப்பான ஒரு முடிவுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நிதானமாக யோசிச்சு எடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு சொசைட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமி. அந்த படிப்பும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ படிப்பு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, தேவையான படிப்பை கரெக்டாக சொல்லிக் கொடுக்கறதில்ல, அந்த கல்வி முறையும் மாற்றணும் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து அந்த சினிமா டைரக்டர்ஸ் ஆகட்டும், அந்த கதை எழுதுகிறவங்களாகட்டும், அவங்க மேலேயும் சுவாமி வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லாங்க, என்னென்னமோ கதைகள் எழுதுறீங்க அது எல்லாமே இந்த வன்மையை கொண்டு வரதுக்குரிய அந்த குரோதத்தை கொண்டு வரக்கூடிய கதைகளாக வருது, அதனால தான் மக்களும் அதை பார்த்துட்டு இதுதான் உண்மை நினச்சிடுறாங்க, அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அது இல்லாமல் புராண காலத்தில் எத்தனையோ நல்ல கதைகள் இருக்குது, எவ்வளவோ வந்து உண்மையான கதைகள் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் நல்ல விதமாக கொடுக்கும்போது மக்கள் மனசில் நல்லதே நிற்கும் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அதே மாதிரி வேதங்களாகட்டும் ஸ்லோகங்களாகட்டும் பஜனைகளாகட்டும் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடும்போது மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த குரோதமான குணங்கள்னால் வராது. இப்போ திருடுறதுக்கோ பொய் சொல்கிறதுக்கோ அவன் வந்து ஏமாத்துறதுக்கோ கொலை பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி அவன் போக மாட்டான், கைதிகள் உருவாக மாட்டாங்க. ஸோ சமுதாயமும் மற்றவங்களும் படிப்பும் இந்த கல்வி முறையும் இந்த சினிமா எடுக்கிற விதமும் இதுனா ஒரு காரணமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஸோ கைதி மனிதனுக்கும் அந்த நிதானமான ஒரு மனசு நிலைமையில இருக்கணும், அதுக்கு வந்து தியானம் வந்து ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆன்மீகம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அதனால சுவாமி வந்து அது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வந்து ஒரு மிக ஒரு சேட்டை பண்ணுற குழந்தை வந்து அது அம்மா வந்து சரி ரொம்ப சேட்டை பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அம்மா வந்து இறங்கி போய் கொஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அப்படி கொஞ்சி அவங்கள மாற்றுவாங்க அந்த குழந்தைய. அதே மாதிரி சுவாமி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப திருத்த முடியாத ஒரு மனிதர்கள் இருக்காங்க, ரொம்ப தவறுகள் பண்ணுறாங்கன்னா சுவாமி வந்து அவதாரம் எடுத்து அன்பால் திருத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவதாரம் எடுத்து நான் திருத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அவதாரம் நம்ம கிடச்சிருக்கு, நம்ம இதெல்லாம் இப்போ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இந்த பாட்டில் இந்த விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த பாட்டில் சுவாமி என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன கதைகள் மூவ் ஆகுதுன்னு அடுத்த பாட்டில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்.